வணக்கம். பெரியாருடைய உலக பயணங்களும் பெரியாருக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பு பற்றிய வெளியே தெரியாத வரலாறு இந்த வார வெளியே தெரியாத வரலாறாக இடம்பெற இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15, தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 அன்றும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அவ்விருவர் நினைவிடங்கள் நோக்கி பேரணிகள் நடக்கின்றன. அவர்கள் நினைத்தது நடந்ததா? அவர்கள் வழியில் பேரணிகளில் நடப்போர் நடந்தார்களா நடக்கிறார்களா அவர்களே நினைத்து பார்த்து கொள்ளட்டும். பெரியாரின் நூற்களை படிக்காமல் சிலைகளுக்கு மாலையிடும் சடங்குகள் மட்டும் போதுமா? அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்காத சமுதாய விழிப்புணர்ச்சி இயக்கமாக, சுயமரியாதை இயக்கமாக உருவான திராவிடர் கழகம் ஏன் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது? ஓரணியில் ஏன் ஒன்றுபடாமல்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி வழங்குகிற தமிழ்நாட்டிலே பல திராவிடர் கழகங்கள் இருக்கின்றன. இதை அந்தந்த கட்சிகளே சிந்தித்து பார்க்கட்டும். பிரிந்து இருந்தாலும் திராவிடர் கழகங்கள் பெரியாருடைய முழுமையான படைப்புகளையும் போட்டி போட்டு கொண்டு நூல்களாக்கி மக்களிடத்திலே கொண்டு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் அறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டு வந்திருக்கிறது. எதிர்காலத்திலும் ஆளக்கூடிய கட்சியாக அமரும் வாய்ப்பு பெற்றிருக்கிறது. ஆளுகிற வாய்ப்பு இருந்த சமயத்தில் மகாராஷ்டிர அரசு அம்பேத்கர் நூல்களை அனைத்து மொழிகளிலும் வெளியிட்டது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஏன் வெளியிடவில்லை? அண்ணா பெயரில் உருவான திமுக கழகம் எம்ஜிஆர் ஆண்டபோதே ஏன் அறிஞர் அண்ணாவினுடைய கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா என்று முழு தொகுதிகளையும் வெளியிடவில்லை? நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அந்த காலத்திலே புரட்சித் தலைவர் லெனினுடைய நூல்களையும் காரல் மார்க்ஸுடைய நூல்களையும் படித்து நாமெல்லாம் வளர்ந்தோமே. நம் இயக்கங்கள், நம்முடைய வருங்கால சந்ததிகள் வரலாறு தெரிந்து வாழ ஏன் அண்ணாவினுடைய நூல்களை இவ்விரு கட்சிகளும் வெளியிடவில்லை? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என கல்வெட்டுகளிலே உள்ள சொற்றொடர் தவிர இன்று இந்த திராவிட கட்சிகளின் இளைஞர்களுக்கு அறிஞர் அண்ணா எழுதியவை தெரியக்கூடாதா? தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இன்று உள்ள என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் தானே அண்ணாவினுடைய மாநிலங்களவை ஆங்கில பேச்சுகளை நூலாக்கினார். மற்ற அண்ணாவின் தம்பிகள் ஏன் தங்கள் கடமையை செய்யவில்லை? பெரியாரை விட்டு பிரிந்து சென்று 18 கடந்த நிலையில் தமிழகத்தில் திமுக கழக அரசு அமைந்தபோது அந்த அரசு பெரியாருடைய அரசு என பிரகடனம் செய்து தந்தை பெரியாருக்கு முதல் மரியாதை அளித்தாரே அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு முதல் மரியாதை செலுத்தும் விதமாக அண்ணா உருவாக்கிய திமுக கழக அரசும் அண்ணா பெயரில் அமைந்த திமுக கழகம் என்பதை மறந்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இழுத்து பூட்ட சதி செய்கிற கட்சியினுடைய அரசும் அண்ணா நூல்களை அதனுடைய முழு தொகுதிகளையும் அரசு சார்பில் கூட அல்ல தத்தமது கட்சிகளின் சார்பிலே வெளியிட்டிருக்கலாமே. பணமா? இல்லை, இது பாவ காரியமா? பெரியார் அண்ணா போல அம்பேத்கர் சிலைகளுக்கும் மாலை அணிவிக்கின்ற சடங்குகள் விழாக்களை தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் சமூகமே, அம்பேத்கர் எழுதிய தாழ்த்தப்பட்டோர் வரலாறு, சூத்திரர் வரலாறு இந்த இரண்டு நூல்களை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்குமாறு செய்யாமல் இருப்பது ஏன்? எத்தனை எத்தனை புராணங்களை அரசி ஆராய்ந்து நமது நிலையை நாம் புரிந்து கொள்ள அறிவுலக ஆசானாக அம்பேத்கர் அதை எழுதியிருக்கிறார். அந்த விளக்கங்கள் அல்லவா மக்களுடைய மனங்களிலே பதிய வேண்டும். சுவரட்டிகள் கிழிபடும். இந்த நூல்கள் விட்டு செல்லுகிற சுவடுகள் மனதில் அழியாத தடத்தை பதிக்குமே, அவற்றை ஏன் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்திலே நண்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போக்குத்தான் அலங்கார ஆடம்பர விழாக்களோடு நம் அடிப்படை கருத்தியலை நாம் படிக்க தவறுவதுதான் இன்றைய அரசியல் பண்பாட்டு சீரழிவுக்கே காரணமல்லவா? தந்தை பெரியார் ஈவேரா சிந்தனைகளை தலைவர் கலைஞரை கொண்டு வெளியிடச் செய்தார் ஆனைமுத்து. பேராசிரியர் மா நன்னன் பெரியார் கணினி என்று ஒவ்வொரு தலைப்பிலும் பழாச்சுலைகளை தோலுரித்து தருவதைப் போல தந்தார். பெரியாரின் சொந்த கட்சியான திராவிடர் கழகமோ தொடர்ந்து இடைவெளி விடாமல் தந்தை பெரியாரின் நூல்களை வெளியிட்டு வருகிறது, பரப்புரை நடத்துகிறது. பெரியாரின் தாய்க்கழகத்திலே இருந்து பிரிந்து சென்ற பெரியார் திராவிடர் கழகமும் பெரியார் நூல்களை குடியரசு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது.
இப்படி அனைவருமே தத்தமுடைய கடமையை பெரியாருடைய தொண்டர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிற போது அண்ணாவினுடைய தொண்டர்கள் தவறுகிறோம் என்பதை அண்ணாவினுடைய தொண்டனாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியாரே தன்னுடைய பணியை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் மொழி போராட்டத்துக்குத்தான் பயன்படுமே ஒழிய இன போராட்டத்திற்கோ கலாச்சார போராட்டத்துக்கோ சிறிதும் பயன்படாது. மொழி போராட்டம் கலாச்சார போராட்டத்தின் ஒரு பகுதிதானே ஒழிய முழு போராட்டமாக ஆகிவிடாது. சட்டம், சாஸ்திரம், சமுதாய சம்பிரதாய பழக்க வழக்கங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவை எல்லாவற்றிலும் நம் இழிவு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றிலும் நம் இழிவு நீக்கமடைந்தாக வேண்டும். மொழியால் மேம்பாடும் வெற்றியும் பெற்றுவிடுவதாலேயே நமது இழிவும் இழிவுக்கு ஆதாரமான கலாச்சாரமும் ஒழிந்துவிடாது என்பதால்தான் அந்த திராவிடன் என்ற சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் என்று பெரியாரே இன்று சிலர் எழுப்புகிற வினாக்களுக்கு விடையை அன்றே விடுத்திருக்கிறார்கள். பெரியாருடைய தமிழ் பற்று சினிமா வசனங்கள் மூலம் கட்டவுட்டுகள் மூலமும் வெளிச்சமிட்டு காட்டப்பட்டது இல்லை. செயலில் அவை மெய்ப்பிக்கப்பட்டவை. 1 8 1926 குடியரசில் தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி அதிலே ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள். அதை பற்றி குடியரசு வெளியிட்டிருக்கிற கருத்து தமிழ் நாட்டிற்கென ஒரு சர்வகலாசாலை ஏற்படுத்துவான் வேண்டி சின் நாட்களாக பல தமிழர்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இந்த கிளர்ச்சியை ஒடுக்குவான் வேண்டியும் தமிழ் கலாசாலையே ஏற்படாதிருக்க பார்ப்பனர்கள் செய்து வரும் சூழ்ச்சி முறைகளை அநேகர் அறிந்திருக்கலாம். கடைசியில் இந்த கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு வழியில்லாது போய் தமிழ் சர்வகலாசாலை ஏற்படுத்த வேண்டுமென்று ஏற்பட்டு விட்டது. இதற்கென ஒரு கமிட்டியும் நியமிக்கப்படலாயிற்று. இக்கமிட்டியும் பெரும் கபடத்துடனேயே நியமிக்கப்பட்டுள்ளதென்று கூற வேண்டும். ஏனெனில் தமிழ் மொழியினுடைய ஆணிவேர் வரை நுணுகி ஆராய்ந்து தமிழ் மொழியே உயர்தனி செம்மொழி என கொண்டு தமிழையே உயிரினும் பெரிதாய் ஓம்பி வளர்த்து அதற்கெனவே அருந்தொன்றாட்டி வருகிற திருவாளர்கள் சுவாமி வேதாச்சலனார். ஆம், தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமை அடிகளாரையே இத்தனை அடைமொழிகள் கொடுத்து 1926 குடியரசு 7 சொல்கிறது. நாமு வேங்கடசாமி நாட்டார், தாவே உமா மகேஸ்வரன் பிள்ளை, பாவே மாணிக்க நாயக்கர், கா சுப்பிரமணிய பிள்ளை, மூசா பூரணிங்க பிள்ளை முதலியோரை கந்த கமிட்டியிலே நியமிக்காது ஆரியத்துக்கும் தமிழுக்கும் உள்ள பேதத்தை சிறிதும் உணராத பலரையும் தமிழ் பற்றுடைய சிலரையும் நியமித்திருக்கிறார்கள். இவ்வாறு அடிப்படையிலேயே கையை வைத்து நியமிக்கப்பட்ட கமிட்டியால் தமிழ்தாய்க்கு எந்தவித ஆக்கமும் அளிக்கப்பெறாதென்பதே நமது கருத்து. 1926 தமிழ்தாயினுடைய ஆக்கம் பற்றி சிந்தித்த பெரியாரா, தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலையடிகளுடைய தொண்டை அங்கீகரித்த பெரியாரா, சில சினிமாக்காரர்கள் அவரை தமிழினுடைய பகையாக இன்றைக்கு காட்டி படம் பிடிக்க பார்க்கிறார்கள். 1926 10 10 1926 குடியரசு 7 நற்றமிழை வளர்த்த நல்லறிஞர் பலர் போற்றிய செந்தமிழ் செல்வி திங்களிதழ் பற்றி இவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கிறது. நாகரிகத்திலே சிறந்து விளங்குகிற நாடுகளில் பத்திரிகைகள் தலை சிறந்து நிற்கும். மேநாடுகளை நோக்க நமது நாட்டில் பத்திரிகைகளின் தொகையும் செல்வாக்கும் குறைவுதான். பல அறிஞர்களுடைய உள்ள கருத்துக்களை ஒருங்கு திரட்டி உணர்த்தலால் மக்கள் அறிவை பண்படுத்துதலில் வல்லன. நமது நாட்டில் தினசரி பத்திரிகைகள் அரசியல் கிளர்ச்சியில் பாய்ந்து செல்லும் வேகத்தில் சமூக சீர்திருத்த விஷயத்தில் அசிரத்தை காட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றன. கல்வி, சமயம், தத்துவம், சமத்துவ உணர்ச்சி ஆகிய விஷயங்களில் எல்லோருக்கும் பயன்படுத்தக்க ஒரு ஸ்திரமான திருத்தம் ஏற்பட்டால்தான் நமது சமூகத்தை பிணித்திருக்கின்ற குருட்டு நம்பிக்கைகள் ஒழியும். இந்த துறையில் நல்லது செய்ய வல்லன மாத வெளியீடுகளே ஆகும். ஏனெனில் அறிஞர்கள் சாவதானமாக ஆராய்ந்து கண்ட முடிவுகளே அவற்றில் வெளிவர இயலும். அத்தகைய திங்கள் வெளியீடுகளில் சிறந்தது நமது செந்தமிழ் செல்வி என்று துணிந்து கூறலாம். இதில் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வல்லவர்களான பேரறிஞர்களினுடைய ஆராய்ச்சி உரைகள் வெளிவருகின்றன. பார்ப்பனியத்தினுடைய மாய புரட்டுகள் வெளியாக்கப்படுகின்றன. தமிழர் நாகரிகம் தள்ளத்தெரிய விளக்கப்படுகிறது. பண்டை இலக்கிய இலக்கண ஆராய்ச்சியிலும் புதிய மேனாட்டு சாஸ்திர முறைகளும் ஆராய்ச்சி வல்லுநராக பொருத்தமாக எழுதப்படுகின்றன. மதுரை தமிழ்ச் சங்கத்தினின்றும் மாதந்தோறும் வெளியாகிற இன்னொரு பத்திரிகை செந்தமிழ் வெளியீடு பார்ப்பனர் கோஷ்டியில் அகப்பட்டு பார்ப்பன மயமாய் கொண்டிருக்கிறது.
அதை தோற்றுவித்த ஸ்ரீமான் பாண்டித்துறை தேவர் அவர்களுடைய உத்தேசம் அடியோடு புறக்கணிக்கப்படுகிறது. பார்ப்பனர் அல்லாதார் பொருள் ஏராளமாக இருந்தும் சேதுபதி மகாராஜா தலைமையில் இருந்தும் தமிழ் சங்கத்தையும் அதை சார்ந்த கலாசாலையையும் செந்தமிழ் மாத சஞ்சிகையையும் பார்ப்பனர் ஆதிக்கத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பது பரிதாபத்தக்கது. இந்த குறைகளை கண்டே பல தமிழ் அபிமானிகள் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு புதுக்கோட்டை மகாராஜா, ராமநாதபுரம் மகாராஜா, ஏனைய ஜமீன்தார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார், பிரபுக்கள் முதலாளருடைய நன்கொடைகளும் ஆதரவுகளும் இல்லையென்றாலும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அது தோன்றிய குறுகிய காலத்தில் நாவலர் பதிப்பு, சங்க பதிப்பு ஆகியவைகளையும் தோற்கடிக்கத்தக்க பல பழைய புதிய நூல்களை அது வெளியேற்றி இருக்கிறது. ஒரு சிறு பிழையும் கூட அவற்றிலே காண முடியாது. பெரும்பாலும் புத்தக கட்டிடங்களும் நவீன முறையில் கண்கவர் வனப்பினமாய் இருக்கும். நம் தலைப்பிற்குறித்த செந்தமிழ் செல்வியும் இந்த கழகத்தினின்று வெளிவருவதுதான். உயர் திருவாளர்கள் கா சுப்பிரமணிய பிள்ளை எம்ஏ எம்எல், பாவே மாணிக்க நாயக்கர் போன்ற இருமொழி புலவர்களுடைய பேராதரவு பெற்ற நமது செந்தமிழ் செல்வியினுடைய மாட்சியை விளக்கவும் வேண்டுமோ? தமிழ் மக்களின் முன்னேற்றம் கருதி உழைக்கிற சென்னை பச்சையப்பன் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் மணி திருநாவுக்கரசு முதலியாரே நமது செல்வியினுடைய ஆசிரியர் ஆவார்கள். வடமொழி கலப்பில்லாத தனித்தமிழ் நடை படிக்க படிக்க இனிக்கும். ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் அன்புடன் வரவேற்று செந்தமிழ் செல்வியை ஆதரிப்பாராக. உள்நாட்டு ஆண்டு சந்தா 3 ரூபாய், வெளிநாட்டு சந்தா 3 ரூபாய் எட்டனா என்று விலையோடு அதனுடைய முகவரியும் தந்தது பெரியாருடைய குடியரசு 7. தனித்தமிழ் நடைக்கு பெரியாருடைய வரவேற்பு, நல்ல தமிழறிஞர்களை பட்டியலிடுகிற பெரியாருடைய பாங்கு, தமிழ் சங்கங்களுடைய அதிலே ஊடுருவுகிற கூட்டம் பற்றிய பெரியாருடைய எச்சரிக்கை, இவற்றோடு இன்னொரு இதழை வளர்க்கிற பரந்த மனப்பான்மையும் இதனால் விளங்கவில்லையா? ஒரு இதழ் அடுத்த இதழை பற்றி போற்றி எழுதுவதை நீங்கள் தமிழ்நாட்டிலே கண்டதுண்டா? இதைப் போலவே தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கத்திலிருந்து வெளிவந்த தமிழ் பொழில் திங்கள் 7 இடையே நின்று மீண்டும் தமிழ் பொழிலுடைய முன்னேற்றம் கருதி உழைக்க ஆங்கிலமும் தமிழும் கற்று வல்ல அறிஞராகிய திருவாளர் நீ கந்தசாமி பிள்ளை அவர்களும், அரசர் மடம் பள்ளிக்கூட தமிழாசிரியர் சாமி சிதம்பர உடையார் அவர்களும் முன்வந்திருக்கிறார்கள். செந்தமிழ் செல்வர்கள் ஊதியம் கருதாது, தமிழ் தொண்டொன்றே கருதி தனித்தீந்தமிழில் வெளியிடுகிற தமிழ் பொழிலை புறந்து தமிழ்தாயை போற்றி வருமாறு வேண்டுகிறோம் என்று சான்றுகளாக 2 அறிவிப்புகளையும் பெரியார் அவருடைய குடியரசு 7 வெளியிட்டிருப்பதை நான் இங்கே சொல்வதன் மூலம் அவர் தனித்தமிழ் இயக்கத்தின்பால் பெரியாருடைய ஆதரவு இருந்தது என்று மெய்ப்பிப்பதற்காகவே தான் 25/10/1926 தமிழ் பொழில் ஏட்டுக்கும் பெரியாருடைய 7 இப்படி எழுதியிருப்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியாருடைய பல துறை ஆற்றலை, பல துறை பற்றி அவருடைய கருத்துக்களை ஒரே நிகழ்வில் வெளியே தெரியாத வரலாற்றிலே பதிய இயலாது. ஆகவே சுயமரியாதை இயக்கம் பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். சுயமரியாதை இயக்கம் அமைப்பாக உருப்பெறாமல் பரப்புரை இயக்கமாகவே இருந்தது. 1929 பிப்ரவரி 17-18 நாளில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டிலே நடந்தது. பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் தலைமையில் சென்னை மாகாண முதலமைச்சர் டாக்டர் பி சுப்புராயன் அந்த மாநாட்டை திறந்து வைத்தார்கள். திரு பிடி ராஜன், திரு பொன்னம்பலம் தியாகராஜன், சுருக்கமாக பிடிஆர் ராஜன் என்று சொல்வார்கள், அந்த மாநாட்டிலே கொடியேற்றினார்கள். இறுதியாக தந்தை பெரியார் அந்த மாநாட்டிலே பேருரை ஆற்றினார். சாதி பட்டங்களை கைவிடுதல், மத குறிகளை உடலில் அணியாது இருத்தல், புரோகிதத்தை அறவே ஒழித்தல், கோயில்களில் இடைத்தரகர் இல்லாமலும் பூசைக்காக காசு செலவில்லாமலும் ஏற்பாடு செய்தல், எல்லோருக்கும் கட்டாய துவக்க கல்வி தருதல், தீண்டாமை ஒழிந்திட எல்லா பொது இடங்களிலும் தாழ்த்தப்பட்டவர் நுழைய சட்டமியற்றி அனுமதி தருதல், அரசு அலுவலர்களில் முதலிடம் தாழ்த்தப்பட்டோருக்கே அளித்தல், புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்டோருக்கும் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கும் வழங்குதல், பெண்களுக்கு சொத்துரிமை, வாரிசு உரிமை, எந்த தொழிலையும் ஏற்று நடத்துகிற சம உரிமை, 16 வயதுக்கு பின் திருமணம் செய்ய மன விலக்கு பெற விதவை மறுமணம் புரிய உரிமை கொடுத்தல், துவக்க கல்வி ஆசிரியர்களாக பெண்களையே நியமித்தல்,
ஏழை மாணாக்கருக்கு இலவச உடை உணவு புத்தகம் தருதல், ரயில்வே உணவு விடுதிகளில் சாதி பாகுபாடுகளை ஒழித்தல், மத விஷயங்களிலே அரசு தலையிடாமல் நடுநிலை வகிப்பதால், பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவதால் சட்டப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு தருதல் என்று முதல் சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள் பற்றி கவிஞர் கருணானந்தம் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். கவிஞர் கருணானந்தம் அவர்கள் கலைஞருடைய ஊர்க்காரர், கலைஞருடைய நண்பர், எனக்கும் அவர் நண்பர். இந்த தீர்மானத்தினுடைய ஒவ்வொரு வரிக்குள்ளும் புதைந்திருக்கிற சமூக அக்கறையும் புரட்சி கண்ணோட்டமும், 1929 இது பற்றி பெரியார் சிந்தித்த ஒரே இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் என்பதை உலகுக்கு அடையாளம் காட்டின. நீதி கட்சி தலைவர்கள் ஆர்கே சண்முகம், சர் ஏ ராமசாமி, சர் ஏ டி பன்னீர்செல்வம், எஸ் முத்தையா, எஸ் ராமச்சந்திரன், சி டி நாயகம், பி சிதம்பரம் ஆகியோர் சுயமரியாதை இயக்க மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் பங்கேற்றார்கள். சுயமரியாதை பரப்புரையாளர்களாக எஸ் ராமநாதன், எஸ் குருசாமி, சாமி சிதம்பரனார், கே வி அழகர்சாமி, பட்டுக்கோட்டை அழகரிசாமி பெயரால்தான் இன்றைக்கு மதுரையிலே மூக்க அழகிரிக்கு கலைஞர் பெயரிட்டார். அந்த அழகரிசாமியினுடைய பேச்சால் கவரப்பட்டு கலைஞர் தன் மகனுக்கு அழகிரி என்று பெயரிட காரணமாக இருந்த கே வி அழகர்சாமி, ஆ பொன்னம்பலனார், ஏ எஸ் அருணாச்சலம், நாகை மணி, எஸ் வி லிங்கம், சா மா சி பரமசிவம், சி நடராஜன், சின்னையா, சித்தர்காடு ராமையா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், என் பி காளியப்பன், பி எஸ் தண்டபாணி, ஏ ஆர் சிவானந்தம், கருப்பையா, வேவா ராமசாமி, ஊ பூ ஆ சவுந்தரபாண்டியன் ஆகியோர் தமிழ்நாடெங்கும் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை கொண்டு சென்றார்கள். இப்படி சுயமரியாதை இயக்கம் இங்கே வேரூன்றி வளர்ந்தது. அந்த காலத்திலே நீதி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்பும் பின்பும் தமிழ்நாட்டின், அதாவது இன்றைய தமிழ்நாட்டை விட பெரிதாக இருந்த சென்னை ராஜதானியினுடைய முதல் அமைச்சர்களாக 17-12-1920 முதல் 11-7-1921 வரை கடலூர் ஏ சுப்புராயல் ரெட்டியார் இருந்தார். இன்றைக்கு கடலூர் மஞ்சநகர் மைதானத்திலே இருக்கின்ற பூங்காவுக்கு சுப்புராயல் ரெட்டியார் பூங்கா என்ற பெயர் இருக்கிறது. ஆனால் கடலூரில் இருப்பவர்களுக்கோ, அந்த சாலை வழியாக கடந்து செல்பவர்களுக்கோ இந்த சுப்புராயல் ரெட்டியார் பூங்கா என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த சுப்புராயல் ரெட்டியார் பெயராலே அமைக்கப்பட்ட பூங்கா என்ற வரலாறு கடலூர்காரர்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கும் தெரியாத வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டின் நீதி கட்சி முதலமைச்சராக இருந்தவர் கடலூர் சுப்புராயல் ரெட்டியார். 19-11-1923 முதல் 3-12-1926 வரை பனகல் அரசர் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட ராமராய நிங்கார் இருந்தார். 4-12-1926 முதல் 27-10-1930 வரை பி சுப்புராயன் இருந்தார்கள். 27-10-1930 முதல் 4-11-1932 வரை பி முனுசாமி நாயுடு இருந்தார்கள். பி சுப்புராயன் தான் இந்த மோகன் குமாரமங்கலம், ரங்கராஜன் குமாரமங்கலம் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா. எப்படிப்பட்ட 5-11-1932 முதல் 4-4-1936 வரை ரவு சவட சல்லபதி ராமகிருஷ்ண ரங்காராவ் என்ற பொப்புலி அரசரும் ஆட்சி புரிந்தார்கள். இந்த வரலாறும் புகைப்படங்களும் நடமாடும் திராவிட இயக்க கலைக்களஞ்சியமாக த வாக்கிங் என்சைக்ளோபீடியா ஆஃப் திராவிடன் மூமெண்ட் இருக்கிற அறிஞர் கா திருநாவுக்கரசர் எழுதிய நீதி கட்சி வரலாறு நூலிலே பதிவாகி இருக்கின்றன. இந்த படங்கள், நீங்கள் இதை இங்கே பார்க்கிற இந்த முதலமைச்சருடைய படங்கள், தலைவர்களுடைய படங்களையோ பெயரையோ வரலாற்றையோ மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டியது நக்கீரன் பதிப்பகமே. இதை செய்திருக்க வேண்டியது திராவிட இயக்க ஆட்சிகளே. செய்திருந்தால் திராவிட இயக்க நூற்றாண்டு பற்றி நம் மக்களுக்கு பெருமித உணர்வு அல்லவா தோன்றியிருக்கும். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, தமிழர்கள் வாழ்வதற்காக குடியேறிய நாடுகளிலெல்லாம் பெரியாருடைய கருத்துகள் பரவின. மலேய சிங்கப்பூர் தமிழர்கள் அழைப்பு ஏற்று 1929 டிசம்பர் திங்கள் 15 நாள் பெரியாரும் நாகம்மையாரும் திரு எஸ் ராமநாதன், சாமி சிதம்பரனார், ஆ பொன்னம்பலனார், மாயூரம் நடராஜன், நாகை காளியப்பன் ஆகியவர்களோடு நாகப்பட்டினம் துறைமுகத்திலே கப்பலிலே ஏறினார்கள். 20 கப்பல் பினாங்கு சென்றடைந்தது. மலேயா வாழ் பெருமக்கள் லட்சக்கணக்கிலே திரண்டு வரவேற்றார்கள். வேறெந்த இந்திய தலைவரும் காணாத பெரு வரவேற்பு. மாலைகளும் வாழ்த்து மடல்களும் எண்ணில் அடங்காது.
பத்திரிகைகள் பிரமாதமாக பாராட்டி எழுதின. 23ஆம் தேதி ஈப்போவில் தமிழர் சீர்திருத்த மாநாட்டை பெரியார் துவக்கி வைத்தார். 26ஆம் தேதி சிங்கப்பூர் சென்று மலேசிய இந்திய சங்க மாநாட்டிலும் பெரியார் பேருரை ஆற்றினார். பினாங்கு, ஈப்போ, கோலாலம்பூர், கோலப்பிறை, கோலகங்சார், தைப்பிங், மூவார், ஜோஹூர் பாகு, பத்து பகாட், மலாக்கா, தம்பின், கோலக்குபு, தஞ்சை மாலிம், கங்கை குரூட், கங்கை பட்டாணி, தெலுக்கான்சான், கம்மார் என்று அந்த மலேசிய சிங்கப்பூரில் இருந்த 71 ஊர்களில் தந்தை பெரியார் பேருரை நிகழ்த்தினார்கள். 1930 ஜனவரி 11ஆம் நாள் கப்பல் ஏறி 16ஆம் நாள் பெரியார் மீண்டும் நாகப்பட்டினம் துறைமுகத்திலே வந்து இறங்கினார்கள். அங்கே போவதற்கு முன்னால் பெரியாருக்கு வெள்ளை நிறத்தில் வெண்ணிற மீசை மட்டுமே இருந்தது. மலேசிய பயணம் முடிந்து பெரியார் திரும்பிய போது அவர் வெண்ணிற தாடியோடு தமிழகத்திலே வந்து இறங்கினார். இந்த பெரியார் புதுச்சேரிக்கு வந்த வரலாற்றை நாம் இனி பார்க்க இருக்கிறோம். 1 மார்ச் 1931 இன்றைய நேரு வீதியில், அன்றைய டூப்ளெக்ஸ் வீதியில், இன்றைய நேரு வீதியில் அப்போது இந்தியன் காஃபி ஹவுஸ் இருந்தது, அதற்கு எதிரே கப்ளே தியேட்டர் என்று ஒரு திரையரங்கம் இருந்தது. அந்த கப்ளே தியேட்டரில் 1 மார்ச் 1931 காலை 9:30 காரில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் தந்தை பெரியார். திரு அப்போதைய பிரெஞ்சு அரசில் அமைச்சராக இருந்த திரு முத்தையா தலைமையிலே கூட்டம் நடந்தது. சவுந்தரபாண்டியனார் சுயமரியாதை இயக்கம் என்ற தலைப்பிலும், எஸ் ராமநாதன் அறிவியக்கம் என்ற தலைப்பிலும் பேசினார்கள். அடுத்து தந்தை பெரியார் பேசினார். நண்பகல் உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்ந்தது. மதம் மக்களுக்கு அவசியமா என்ற தலைப்பிலே குத்தூசி குருசாமி பேசினார்கள். 3000 பேர் கலந்து கொண்ட இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிலே பேசிய தந்தை பெரியார், நமது நாட்டில் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமே மற்றவர்கள் சுதந்திரத்தை கெடுப்பது என்றுதான் பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனப்பான்மை அடிமைத்தன்மையினுடைய வாசனையினால் ஏற்பட்டதாகுமே தவிர ஒரு காலம் சுயேட்சை தன்மை உடையதாகாது. எங்களுக்காக ஏன் ஒருவர் பயப்பட வேண்டும்? நாங்களும் மனிதர்கள்தானே. எந்த மனிதனுடைய அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட காரியங்கள் எதிலும் நாங்கள் பிரவேசிப்பதில்லையே. பொதுப்பட்ட காரியங்களில், பொதுமக்கள் நன்மை தீமைகளில் மற்ற எல்லோருக்கும் உள்ளது போன்ற உரிமை எங்களுக்கு உண்டு என்பதில் நாங்கள் சிறிதும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் கருத்துக்கு மாறுபட்டவர்கள் தக்க பதிலையும் ஆதாரத்தையும் உடையவர்களானால் நாங்கள் பேசுவதை தடுக்கவோ எங்கள் மீது ஆத்திரப்படவோ சற்றும் அவசியம் ஏற்படாது. ஆதாரமற்றவர்கள் தந்திரத்தில் வாழ்பவர்கள், அதட்டலிலும் மிரட்டலிலும் மக்களை ஏமாற்றி காலம் கழிப்பவர்கள் ஆகியோருக்குத்தான் எங்களை பற்றி பயம் ஏற்படக்கூடும், கோபம் வரக்கூடும். அதனால் நாங்கள் என்ன செய்வது? அஸ்திவார மற்றவைகளும் புரட்டுகளும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாய்ந்து விழத்தான் தீரும் என்று தந்தை பெரியார் புதுச்சேரியிலே பேசிய பேச்சை 8/3/1991 குடியரசு 7 வெளியிட்டது. பெரியார் புதுவை மண்ணிலே கால் பதிப்பதற்கு முன்பே குடியரசு 7 புதுச்சேரி தமிழர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. 7/10/1928 குடியரசு 8 புதுவை இரா பழனியப்ப செட்டியார் தம் தாயாருக்கு வருடாந்திர திதி கொடுப்பதை நிறுத்தி நாளது புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி புதவாரம் பார்ப்பன புரோகிதத்தை அறவே ஒழித்து ஏழைகளுக்கும் பந்துகளுக்கும் அன்னமிட்டார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இதுவே பெரியார் கருத்துக்கள் புதுவையில் வேரூன்ற தொடங்கியிருந்தனுடைய வெளிப்பாடு என்று சொல்லலாம். புதுச்சேரியிலே சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்த பிறகு தமிழகத்திலே 2வது மாநில சுயமரியாதை மாநாடு, பல மாநாடுகளுடைய தொகுப்பு மாநாடு 1931ஆம் ஆண்டு மே 10-11 ஈரோட்டில் நடந்தது. வரவேற்பு குழு தலைவராக R.K. சண்முகம், மாநாட்டு தலைவராக M.R. ஜெயக்கர், இளைஞர் மாநாட்டு தலைவராக நாகர்கோயில் வழக்கறிஞர் P.சிதம்பரம், பெண்கள் மாநாட்டு தலைவராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மதுவிலக்கு மாநாட்டு தலைவராக சிவகங்கை வழக்கறிஞர் S.ராமச்சந்திரன், சங்கீத மாநாட்டு தலைவராக அண்ணாமலை பல்கலைக்கழக இசைப்பேராசிரியர் தஞ்சை கா பொன்னையா ஆகியோர் இருந்தார்கள். ஆக மதுவிலக்கை வற்புறுத்திய மாநாடும் தமிழ் இசையை வளர்க்க மாநாடும் என மாநாட்டுக்குள் மாநாடுகள் நடத்தியதில் இருந்தே பெரியாருடைய சமூக நோக்கமும் தமிழ் பற்றும் உலகுக்கு வெள்ளிடமலை என்று விளங்கின. இந்த மாநாட்டு தீர்மானங்களில் மாதம் 1000 ரூபாய்க்கு மேல் எந்த அரசு அலுவலரும் சம்பளம் பெறக்கூடாது என்று தீர்மானம் போட்ட தீர்மானம் வரலாற்றிலே நினைத்து பார்க்க வேண்டிய தீர்மானமாகும். பெரியார் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகுதான் காங்கிரஸ் கட்சி கூட
₹500 மேல் மாதம் ஒவ்வொரு எந்த அரசு ஊழியருக்கும் சம்பளம் வழங்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியது. யார் தூத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சுயமரியாதை இயக்கம் அரசியலில் கலக்கக்கூடாது, சட்ட மறுப்பு இயக்கங்களை ஆதரிக்கக்கூடாது, முழுமையான சமூக சீர்திருத்த இயக்கமாகவே செயல்பட வேண்டும் என்று பெரியார் விரும்பினார்கள். பெரியார் அந்த மாநாட்டிலே ஒரு புரட்சிகரமான தீர்மானத்தை சொல்கிறார். ஒருவன் உழைப்பில் மற்றவன் நோவாமல் சாப்பிடுவதும், ஒருவன் கஞ்சி கலைய மற்றவன் 5 வேளை சாப்பிட்டு ஓய்ந்து கிடப்பதும், ஒருவன் கந்தை அணிவதும் மற்றவன் 3 உடுப்பு அணிந்து திருவதும், பணக்காரர்கள் செல்வம் முழுவதும் தங்களது சுக வாழ்வுக்கு மட்டுமே என்று எண்ணுவதும் இனி நடக்காது என்ற சமதர்ம கருத்தை ஈரோடு மாநாட்டிலே பிரகடனம் செய்தார்கள் பெரியார் அவர்கள். இந்த தந்தை பெரியார் சோவியத் ரஷ்யாவுக்கு போய் பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த சமயத்தில் 1931 நவம்பரில் பெரியாருக்கு உடல் நலிவுற்றிருந்தது. அவருடைய மனைவியார் ஒரு அறிக்கை வாயிலாக இதை வெளிப்படுத்தி பெரியாருக்கு ஓய்வு தேவை என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெரியார் எஸ் ராமநாதன், ஈரோடு ராமு ஆகியோரும் மேல்நாட்டு சுற்றுப்பயணத்துக்காக கப்பலிலே 4ஆம் வகுப்பிலே, முதல் வகுப்பிலே அவர் போகவில்லை, வசதி குறைவென்றாலும் சிக்கனம் கருதி அதிலேயே புறப்பட்டு விட்டார் பெரியார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தவரை வேட்டி சட்டையோடு இருந்தார் பெரியார். பிறகு கம்பளியாலான முழுக்கால் சட்டை, முழு நீள ஓவர் கோட், பெரிய தலைப்பாக இவற்றோடு காண்பவர் கண்களை கவரும் கம்பீரமான தோற்றத்தோடு பெரியார் மேலை நாடுகளிலே வலம் வந்தார்கள். 1931 டிசம்பர் திங்கள் 13ஆம் நாள் சென்னையிலிருந்து கிளம்பிய அந்த கப்பல் பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு நாள் தங்கிய போது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரை கப்பலில் சென்று பார்த்து அவரோடு பெரிய அணியினரே புதுவையிலிருந்து சென்றார்கள். நோயல் போன்றவர்களெல்லாம் சென்றார்கள். அந்நிய செலாவணி நாணயங்களை மாற்றி அவருக்கு பாரதிதாசன் அந்த கப்பலிலே வழங்கினார்கள். டிசம்பர் 24ஆம் நாள் அந்த கப்பல் தென்னாப்பிரிக்காவிலே இறங்கி அங்கே 5-6 நாள் சுற்றி பார்த்துவிட்டு சூயஸ் கால்வாய் வழியே பிறகு எகிப்து சென்று அங்கு 10 நாட்கள் இருந்துவிட்டு அதன் பிறகு கிரீஸ் நாடு, துருக்கி நாடு, இந்த நாடுகளிலே சில வாரங்கள் தங்கிவிட்டு சோவியத் ரஷ்யாவில் 1932 பிப்ரவரி 13ஆம் நாள் முதல் மே 19ஆம் நாள் வரை தந்தை பெரியாருடைய குழுவினர் தங்கியிருந்தார்கள். சோவியத் நாட்டில் பெரியார் குழுவினருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இளைஞர் சங்கங்கள், நாத்திக சங்கங்கள், தொழிற்சாலை நிர்வாகம் ஆகியவை பெரியாரை வரவேற்றன. சுமார் 3 மாத காலம் அரசு விருந்தினராக பெரியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மொழி பெயர்ப்பாளர்களுடைய துணை கொண்டு பல்வேறு சோவியத் நாட்டினுடைய நகரங்களையும் இடங்களையும் சுற்றி பார்த்து விளக்கம் பெற்றார்கள். மிகப்பெரிய தொழிற்சாலைகள், கல்விச்சாலைகள், நூலகங்கள், நாடக அரங்குகள், வேளாண்மை பண்ணைகள், பொது உணவு விடுதிகள், லெனின் மாவீரன் லெனினுடைய மியூசியம், லெனினுடைய உடல் பாதுகாக்கப்படும் இடம் ஆகிய எல்லா இடங்களையும் சோவியத் நாட்டிலே பெரியார் நல்ல முறையில் கண்டார். ஆங்காங்கு சிறிய பொதுக்கூட்டங்களிலே பேசினார்கள். தொழிற்சங்கங்களிலே உரையாற்றி வரவேற்பும் பெற்றார்கள். அப்போது நடைபெற்ற மாபெரும் மேதின அணிவகுப்பையும் பெரியார் பார்வையிட்டார்கள். அந்த அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள வந்த ரஷ்ய தலைவர் ஸ்டாலினுக்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற நாத்திக தலைவர் என்று பெரியார் அறிமுகம் செய்யப்பட்டார். எட்ட நின்றே இருவரும் வணக்கம் பரிமாறிக்கொள்ள முடிந்தது. ஸ்டாலினுடன் பேட்டி ஒன்று 1932 மே 29ஆம் நாள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரஷ்யா போய் சேர்ந்ததுமே பெரியார் தன்னையும் ராமநாதனையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ள விண்ணப்பம் செய்து உறுப்பினர் கட்டணமும் செலுத்தி அவ்வாறே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக சோவியத் நாட்டிலே சேர்க்கப்பட்டார் என்பது வெளியே தெரியாத வரலாறு. ஆனால் பெரியாரோடு சென்றிருந்த எஸ் ராமநாதனுடைய நடவடிக்கைகளில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்ட சோவியத் அரசு 19ஆம் நாளே இவர்களை ரஷ்யாவிலிருந்து புறப்பட வேண்டும் என்று தெரிவித்துவிட்டது. கை கெட்டிய வாய்ப்பு, கை நழுவி போன வருத்தம் பெரியாருக்கு. அதற்கு அப்பால் ஜூன் திங்கள் முதல் அக்டோபர் திங்கள் வரை இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தந்தை பெரியார் சென்றார்கள். இங்கிலாந்தை நன்கு சுற்றி பார்த்து பல தொழிலாளர் தலைவர்களை சந்தித்து உரையாடினார்கள். பிரபல இந்திய தொழிற்சங்கவாதியான சக்லத்வாலாவையும் கண்டு பேசினார்கள். 1932 ஜூன் 20ஆம் நாள் இங்கிலாந்தில் யார்க்ஷையரில் உள்ள மேக்ஸ்பரோ லேக் பார்க்கில் சுமார் 50,000 தொழிலாளர் நிரம்பிய கூட்டத்திலே தந்தை பெரியார் உரையாற்றினார்கள். அப்போது இங்கிலாந்தில் தொழிற்கட்சி ஆட்சி நடந்து வந்தது.
இந்திய சுரங்கங்களில் 10 மணி நேரம் வேலை செய்கிற ஆண் தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 8 அணாவும் பெண் தொழிலாளர்கள் 5 அணாவும் கூலி பெற்று வறுமையில் நெழுகிறார்கள். இந்தியாவில் மன்னர்களும் ஜமீன்தார்களும் மிட்டா மிராசுகளும் முதலாளிகளும் வெள்ளைக்கார வியாபாரிகளும் சாமானிய குடிமக்களாகிய பெரும்பான்மையினரை ஆதிக்கம் செலுத்தி அடிமைப்படுத்தி வைக்க உதவிடுகிற ஒரு ஆட்சி அங்கு நடைபெற இங்குள்ள தொழிற்கட்சி எப்படி அனுமதிக்கிறது என்று பெரியார் துணிந்து அந்த நாட்டினுடைய மண்ணிலேயே கேட்டார்கள். ஆகவே போலித்தனமான இந்த தொழிலாளர் நல கொள்கைகளை நம்பாமல் உலக தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் போராட வேண்டும் என்று பெரியார் லண்டனிலே முழங்கினார்கள். சிங்கத்தின் குகையிலே நுழைந்து அதன் பிடரி மயிரை பிடித்து உலுக்குவதைப் போல இங்கிலாந்து சென்று அந்த அரசை கண்டித்தது கண்டு தொழிலாளர்களும் அவர்களின் தலைவர் லான்ஸ்பெரியும் பெரியாரை பெரிதும் பாராட்டினார்கள். திரும்பும் போது மசேல்ஸிலிருந்து பெரியாரை இந்தியாவில் கப்பரேற்றிவிட்டு எஸ் ராமநாதன் சில திங்கள் கழித்து வருவதாக கூறி அங்கிருந்து ஜெனீவா சென்று விட்டார்கள். ஐரோப்பாவை விட்டு புறப்பட்ட பெரியார் அப்படியே இலங்கை வந்தடைந்தார். 1932 அக்டோபர் 17 முதல் நவம்பர் 6 வரை இலங்கையிலே சுற்றுப்பயணம் நடத்தினார். கொழும்பு, கண்டி, நாவலப்பிட்டியா, ஹட்டன், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை ஆகிய சுமார் 18 இடங்களில் நடந்த வரவேற்பு விழாக்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் விளக்க உரையாற்றினார் பெரியார். இலங்கை உபன்யாசம் என்ற தலைப்பிலே வெளிவந்திருக்கிற அந்த சொற்பொழிவுகளுடைய தொகுப்பு மிகவும் புரட்சிகரமானதாகும். இலங்கைக்கு எதிர்கொண்டு சென்று அவரோடு அன்னை நாகம்மையாரும் மாயவரம் நடராஜனும் கலந்து கொண்டனர். தொழிலாளர் முன்னேற்றம், பொருளாதார சமத்துவம் ஆகியவை பற்றி தாம் மேல் நாடுகளிலே கண்டவற்றையும் இணைத்து தமது கோட்பாடுகளை இலங்கை தொழிலாளரிடத்திலே தந்தை பெரியார் பல கூட்டங்களிலே விவரித்தார்கள். இலங்கை தமிழரிடத்திலே நல்ல முறையில் சுயமரியாதை இயக்கம் தழைத்து பரவிற்று. பின்னர் 1932 நவம்பர் 11ஆம் நாள் ஈரோடு வந்து சேர்ந்தார். தூத்துக்குடி துறைமுகத்திலே வந்து இறங்கி அதற்கு பிறகு நிறைய நூல்களை தொடர்ந்து வெளியிட்டார் தந்தை பெரியார். கருத்தாழமிக்க இலங்கை சொற்பொழிவுகள் குறிப்பிடத்தக்க விளக்கு நூலாகும். கீழ்நாடு மேல்நாடு பயண கட்டுரைகளும் பெரும் அறிவு புகட்டக்கூடியவையாகும். எல்லா செயல்களிலும் பொது உடைமை மனம் கமழத் தொடங்கியது. ஆண்களை தோழர் என்றும் பெண்களை தோழியர் என்றும் விழிக்குமாறு பெரியார் பணித்தார். சோவியத் நாட்டின் 5 ஆண்டு திட்டத்தை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டார். தாம் பயணம் சென்றிருந்த காலத்தில் இயக்கம் சோர்வடையாதவாறு தம் தமையனாரும் தம் துணைவியாரும் பாதுகாத்து இயக்க நண்பர்களின் பெருந்துணையோடு தளர்வுறாமல் வைத்திருந்தது கண்டு பெரியார் பெருமிதம் கொண்டார். சமதர்ம கருத்துக்களை மேலும் தொழிலாளர்களிடத்திலே விளக்கமளித்திட பெரியார் விரும்பினார். சிந்தனை சிற்பி மா சிங்கார வேளாளர் இதற்கு பெரிதும் பேருதவி புரிந்தார்கள். இயக்கத்தினுடைய புதிய வரவுகளாக ப ஜீவானந்தம், கே எம் பாலசுப்ரமணியம், கே முத்துசாமி, வல்லத்தரசு, பண்டித திருநார சம்பந்தம், டி வி சுப்பிரமணியம், பேராசிரியர் லட்சுமி நரசு, எஸ் லட்சுமி ரதன் பாரதி, டி வி சோமசுந்தரம், சேலம் ஏ சித்தையன், சேலம் ஆர் நடேசன் மற்றும் ஏராளமானோர் மிக்க ஆர்வத்தோடு பேசவும் எழுதவும் முற்பட்டிருந்தார்கள். இவர்களையெல்லாம் நன்முறையில் பயன்படுத்திட ஈரோட்டில் பெரியார் 1932 டிசம்பர் 28-29 நாட்களில் சுயமரியாதை தொண்டர்கள் கூட்டம் ஒன்றை சிறப்போடு நடத்தினார்கள். புதிய பொருளாதார புரட்சி திட்டம் நாட்டில் பொது உடைமை காற்றினை தென்றலாக வீசச் செய்தது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிங்காரவேலனார் மீனவர் குடியிலே பிறந்த பேரறிவாளர், உண்மையான பொது உடைமைவாதி, தொழிற்சங்க நடவடிக்கைகளில் பெரிதும் ஈடுபட்டு ஏராளமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்கள். பெரியதொரு நூல்நிலையம் அமைத்து கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து சுயமரியாதை பகுத்தறிவு கொள்கைகளுக்கு யாராலும் மறுக்க முடியாத வாதங்களை நிறுவி காட்டியவர். குடியரசு இதழில் அறிவு விளக்கத்துக்கான கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமான பதில்கள் எழுதி வந்திருக்கிறார். பல விஞ்ஞான அடிப்படையிலான நாத்திக நூல்களை இயற்றியிருக்கிறார். இவரைப் போலவே நாஞ்சில் தமிழரான ப ஜீவானந்தம், கம்யூனிஸ்ட் தலைவர் ப ஜீவானந்தம் திருப்பத்தூரிலே பள்ளி ஆசிரியராக இருந்தபோது பெரியாரால் அழைத்து வரப்பட்டார். பெரியவர்களுக்கே பாடம் புகட்டுகிற அறிவு அவருக்கு இருப்பதாக பெரியாரே பகிர்ந்துரைத்தார். பொது உடைமை அடிப்படையிலான சுயமரியாதை கருத்துக்களை மேடைகளில் ஆவேசமாக ஆத்திரமாக ஆடிப்பாடி முழங்குவார் ப ஜீவானந்தம். நல்ல தமிழ் அறிவு கொண்டவர். பிற்காலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக விளங்கினார் ப ஜீவானந்தம். திருச்சி கே எம் பாலசுப்ரமணியம் ஆங்கிலத்திலும் அழகு தமிழிலும் எழுதவும் பேசவும் பேராற்றல் படைத்தவர். சில காலமே சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாலும் தனது முத்திரைகளை ஆழமாக பதித்தவர். பிறகு சமய பிரச்சாரத்திலே தன்னை மாற்றிக்கொண்டார். திருவாசகமணி என்ற சிறப்பு பெயரோடு திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். பெரியார் பற்றிய ஆங்கில நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்னும் நாவலருடைய மகன் லட்சுமி ரதன், ஆங்கில ஆராய்ச்சி கட்டர்கள் எழுதுகிற லட்சுமி நரசு, மேடைகளிலே வீர முழக்கமிடுகிற புதுக்கோட்டை வல்லத்தரசு, சிறந்த செயல் வீரரான சேலம் ஏ சித்தையன் மற்றும் சேலம் ஆர் நடேசன் மற்ற யாவரும் படித்து பட்டம் பெற்று அருமையான விரிவுரையாற்றக்கூடிய வலிமை படைத்த கூட்டம் பெரியார் அணியிலே சேர்க்கப்பட்டு
தமிழகம் இடத்திலே தமிழகமெங்கு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் வளர்ந்தது. இப்படிப்பட்ட பெரியார், அந்த பெரியாருக்கும் புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை இங்கே அமைப்பு ரீதியில் இயங்குபவர்களை பற்றி எழுதும்போதும் பேசும்போதும் ஒருவர் பெயரை விட்டுவிட்டால் கூட நண்பர்கள் வருந்துவார்கள். என்ன செய்வது என்று நான் குழம்பினேன். தம்பி கோகுல் காந்திநாத் எழுதிய கருப்பு மலர்களின் நெருப்பு பயணம் என்ற நூலில் உள்ள பதிவுகளை கண்டு நான் வியப்பிலே ஆழ்ந்தேன். ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தலைமையில் திராவிட இயக்க வரலாற்று கலைக்களஞ்சியத்துக்கு சிலர் பற்றிய தகவல்களை திரட்டித் தருமாறு பேராசிரியர் ஆ. ராமசாமி என்னை கேட்டிருந்தார்கள். இந்த புகைப்படங்களும் குறிப்புகளும் தேடி நான் அலைந்தபோதுதான் இது அவ்வளவு எளிதான வேலையாக எனக்கு தெரியவில்லை. அந்த நிலையில் கோகுல் காந்தியினுடைய நூலில் படங்களோடு இருப்பவர்கள் பற்றி அந்த செய்திகளை மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே பேசவும், படங்கள் சேரச் சேர பிறரை பற்றிய பதிவுகளை பிறகு செய்து கொள்ளலாம் எனவும், சிலரை விடுத்து சிலரை பட்டு மட்டுமே இங்கு நான் பேச இருக்கிறேன். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சாவடி மைதானத்தில் விளக்குகள் இல்லாத நிலையில் பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்திலே தந்தை பெரியார் தலைமையில் பொன் ராமலிங்கம் உரையாற்றுகிற காட்சியைத்தான் அருகே மணியம்மையார் அருகில் இருக்கிறதையும் நீங்கள் இந்த படத்திலே பார்க்கிறீர்கள். புதுவை முத்தியால்பேட்டை சகுந்தலா சாய தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் பொன் ராமலிங்கம், ஆலய நுழைவு போராட்டத்தை புதுச்சேரியிலே துவக்கியவர் பொன் ராமலிங்கம், 1947 புதுச்சேரியிலே உள்ள ஈஸ்வரன் கோயில், பெருமா கோயில் என்று பல்வேறு கோயில்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை மேளதாளத்தோடு ஆரவாரமாக அழைத்துச் சென்று உள்ளே நுழைகிற அந்த போராட்டத்தை நடத்திய சமுதாய புரட்சியில் ஈடுபட்டவர் பொன் ராமலிங்கம். இந்த பொன் ராமலிங்கம் இந்த பெரியார் முன்னால் பேசி கொண்டிருப்பதை இந்த படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். பிரெஞ்சிந்திய திராவிடர் கழக தலைவராக பொன் ராமலிங்கமும் மா. நோயல் துணைத் தலைவராகவும் இருந்து நடந்த பொதுக்கூட்டம் பற்றி குயில் இதழில் 20/9/1948 பின்வருமாறு பதிவு இருக்கிறது. 19/9/1940 மாலை 6 மணிக்கு புதுவை செஞ்சி சாலை தடலில் பெரியாருடைய 70வது பிறந்தநாள் விழா கூட்டம் நடந்தது. கூட்டத்துக்கு தலைமை தாங்குமாறு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை இந்த திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் மா. நோயல் கேட்டுக்கொண்டார். அதிலே பேசிய புரட்சி கவிஞர் மா. நோயல், பொன் ராமலிங்கம் ஆகியோர் அந்த கூட்டத்துக்கு சிறப்புரையாற்ற வந்திருந்த நாவலர் நெடுஞ்செழியனை பேச விடாமல் அரசு தடை செய்திருந்தது. அந்த தடையை கண்டித்து அந்த கூட்டத்திலே பேசினார்கள். அந்த கூட்டத்திலே 3000 பேர் கலந்து கொண்டார். இதே போலவே திருவள்ளுவர் விழா பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள 1955 பெரியார் புதுவைக்கு வருகை தந்தார்கள். புதுச்சேரியிலே உப்பளத்திலே இருக்கக்கூடிய எத்வால்துய் மர்த்தேன் திடலில் பாரதிதாசன் தலைமையில் நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் திராவிட தந்தை ஈவேரா பெரியார் சொற்பொழிவு ஆற்றுவார்கள். அனைவரும் வருக என தன்மதிப்பு கழகத்தார் அழைப்பு விடுத்தார்கள். அந்த தன்மதிப்பு கழகத்தில் இடம்பெற்றிருந்தவர்கள் படங்களை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். தொல்காப்பியர் என்ற முனுசாமி, பக்கிரி திவிசர், உப்பளம் ஆர். பெருமாள், தந்தை பெரியார், எத்துவால் ரங்கசாமி, மா. நோயல், உப்பளம் ராமகிருஷ்ணன், வி. பெருமாள், மாணிக்கசாமி, மலையாளத்தான் ரிக்கே, இருதயம், காலாஸ் ஜெகநாதன், ஜெய ஒளி, நவீன சந்திரன், ஏப்ரல் ஆசிரியர் கஜேந்திர பாஸ்கர், பக்தவச்சலம், சிறுமிகள் வச்சலா என்ற சகிதாமணி, சாந்தா ஆகியோர் இருக்கிற படத்தை அந்த வள்ளுவர் விழா கூட்டத்திலே பெரியார் கலந்து கொள்ள வந்தபோது எடுத்த படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதற்கு அடுத்து பெரியார் 1969 புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது பெரியாருக்கு புதுவை மேயராக இருந்த எதுவார் குபேர் அவர்கள் நகரமன்ற சார்பிலே வரவேற்பு அளித்தார்கள். புதுவை சுப்ரேன் வீதியில் இன்று ஸ்டேட் பேங்க் இருக்கிற கட்டடத்துக்கு எதிரே இருந்த நகரமன்ற உறுப்பினர் விடுதியிலே பெரியார் தங்கினார். மாணவ தலைவனான நானும் நகரமன்ற உறுப்பினர்கள் சி. என். பார்த்தசாரதி, உப்பளம் கோதண்டமாணி, பாஸ்கரா உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பெரியாரை இங்கே சந்தித்தோம். மிகவும் மரியாதையோடு என்னுடைய இளம் வயதை அவர் பொருட்படுத்தாமல் என்னையும் சமமாக கருதி அவர் அன்றைக்கு பேசிய அந்த நிகழ்வு நிகழச் செய்தது. ஃபரூக் மரைக்கார் அரசு மீது நான் குற்றம் சொன்னேன், கழக கொள்கைகளை இங்கு காற்றில் பறக்கவிடப்படுகின்றன என்று பெரியாரிடத்திலே நான் குற்றம் சொன்னேன் அந்த சந்திப்பிலே. அது வேறு. ஆனால் பெரியாரை நாங்கள் சந்தித்து பேசுகிற அந்த பெரும்பாக்கியம் பெற்றபோது எங்களோடு இருந்தவர் விஎம்சி சிவகுமாருடைய அண்ணனான விஎம்சி ராஜா அவர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். பெரியார் அவர்கள் புதுவையினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த பிடி ஜாட்டி அவர்களை சந்தித்தார்கள். துணைநிலை ஆளுநராக இருந்த பிடி ஜாட்டி புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்துவிட்டு பிறகு ஒரிசாவினுடைய கவர்னரானார்கள், பிறகு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரானார்கள். அவர் எங்கு சென்றிருந்தாலும் எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார்கள். அவர் என்னிடத்திலே பேசுகிற போது, என்னை ஊக்குவிக்கின்ற விதமாக பேசுகிற போது, நாங்கள் எங்களுடைய நாட்டில் கர்நாடகத்தில் பசவர் இயக்கம் என்ற இயக்கத்தின் சார்பிலே எங்களுடைய கோயில்களில் யார் வேண்டுமானாலும் சிவலிங்கத்தை சென்று தொடலாம்,
கருவறைக்குள் நுழைகிற உரிமை அனைத்து மனிதர்களையும் எங்களுடைய இயக்கம் கர்நாடகத்திலே பெற்றுத்தந்தது. நீங்கள் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, தமிழ்நாட்டிலே அப்படி உங்களால் பெற்றுத்தர முடிந்ததா என்று என்னிடத்திலே பேசுவார். வெளியே பார்க்கிற போது பக்திமானாக தெரிகிற பிடி ஜட்டி ஒரு வீர சைவர் என்பதனாலும் திராவிட இயக்கத்தின் மீது மதிப்புடையவராக இருந்ததும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்தாக வேண்டும். அந்த பெரியாரை அந்த கூட்டத்திலே சந்தித்தார்கள் பிடி ஜட்டி. அதிலே அந்த சந்திப்பில் மணியம்மையார் இருக்கிறார், கவர்னர் ஜட்டி இருக்கிறார், தந்தை பெரியார் இருக்கிறார், முத்தியால்பேட்டை பழனி இருக்கிறார், கு கலைமணி இருக்கிறார், எஸ் என் சாமிநாதன் இருக்கிறார், பாலசுப்பிரமணியம் இருக்கிறார், இவற்றோடு கவர்னருடைய செயலாளராக இருந்த ராமு அவர்களும் இருக்கிறார். தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் தந்தை பெரியாரும் இன்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் வீரமணியும் புதுவையில் திராவிடர் கழகத்தை வளர்த்த எஸ் என் சுவாமிநாதனும் இன்னும் பலரை பற்றி நிறைய பேச இருக்கிறது. புதுச்சேரியில் பலருடைய பதிவுகள் விடுபட்டு இருக்கின்றன. நான் திமுக கழகத்திலிருந்து பிரிந்தவன், திராவிடர் கழகத்திலே இருந்து என்னாலும் நான் இருந்ததில்லை. அறிஞர் அண்ணாவையே என்னாலும் தலைவர் எனச் சொன்னதால் பெரியாரை ஏற்றவன், முழுமையாக அவருடைய நூல்களை படித்தவன். அந்த மாபெரும் தலைவனுக்கு என் நன்றி கடனாக உலக பகுத்தறிவாளர்களோடு பெரியாரை ஒப்பிட்டு நான் எழுதிய நூல் உலக பகுத்தறிவு நீரோட்டத்தில் பெரியார் என்ற நூலாகும். 2009 உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அதை வெளியிட்டது. பெரியாரை என்னாலும் போற்றுவோம். பெரியார் தன்னை பற்றி சொல்கிறார், நான் யார்? ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல உயர உழைக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய உழைப்பு நின்றாலும் அதற்கு பதில் நாம் உழைக்க சூளுரை ஏற்போம் என்பதைத்தான் நாளை பெரியாருடைய அந்த பிறந்த நாள் வருகிற காரணத்தினாலே அதற்கு ஒரு நாள் முன்பாகவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நடந்து முடிந்த அண்ணானுடைய பிறந்த நாளையும் நாளை வர இருக்கிற பெரியாருடைய பிறந்த நாளையும் ஒட்டி அவர்களை பற்றிய நினைவுகளை வெளியே தெரியாத வரலாற்றிலே உங்களிடத்திலே பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.